गाइस वेलकम बैक टू लव गेमिंग चैनल सो இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கனா சோ நமக்கு FFIC டுர்नामेंट நடக்குது இல்லையா சோ அது மூலமா பார்த்தா நமக்கு வந்து ஒரு லீக் வந்து கிடைச்சிருக்கு சோ அந்த லீக்கை பத்தி பார்க்க போறோம் சோ அது கூட வந்து பார்த்தா நிறைய பேர் bro FFIC டுர்नामेंट என்ன bro ஆச்சு அதுக்கான ரெடீம் கோட் bro எப்ப bro கொடுப்பாங்க சோ அத பத்தி சொல்லு bro அப்படினு சொல்லி நிறைய பேர் கேட்றீங்க சோ அத பத்தி பார்த்தா இந்த வீடியோ நாம டிஸ்கஸ் பண்ணப் போறோம் சோ அது கூட வந்து பார்த்தா நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு டிராகன் இருக்கியா சோ டிராகன் ஏகேல டிராகோ ஏகே ஃப்ளேமிங் டிராகோ ஏகே வந்து பார்த்தா மறுபடியும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகுது சோ அத பத்தியும் பார்க்க போறோம் சோ தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स இத பத்தி தெரிஞ்சிக்கட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐகான் ஒன்று இருக்கும் அதை அழுத்தி ஆல்ல போட்டுக்கங்க அப்பனா நம்ம போற ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்தா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்மளோட பாய் ஆப்ல ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணீங்க நண்பா லிங்க் வந்து பார்த்தீங்கனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணி யூடியூப்ல எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி பாய் ஆப்லயும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம் सो गाइस அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்கலாம் ஸ்கில் கிளாஸ் னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்ல வந்து பார்த்தீனா சிம்பிளாவே நீங்க வந்து கேம் ப்ளே பண்ணி உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடி க்கு வந்து பார்த்தா ஃப்ரீயாவே நீங்க வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பார்த்தா சிம்பிளா நீங்க வந்து கேரம் போர்டு இந்த மாதிரி வந்து பார்த்தா சோ குட்டி குட்டி கேம்ல நீங்க வந்து கேம் ப்ளே பண்ற மூலமா சோ இதல வந்து எக்கச்சக்கமா வந்து பார்த்தா மணி earn பண்ணலாம் அது கூட வந்து பார்த்தா உங்களோட ஃப்ரெண்ட வந்து ரெஃபர் பண்ற மூலமா பார்த்தா மணி earn பண்ணலாம் சோ அந்த மணியை நீங்க வந்து பாத்தீங்கனா சோ Paytm மூலமாவோ எடுத்துக்கலாம் Google Pay redeem கோட் மூலமாவோ எடுத்துக்கலாம் Google உங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் UPI மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தா ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது சூப்பரான ஒரு வெப்சைட் நண்பா இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு வெப்சைட் மட்டும் தான் நோ அப்ளிகேஷன் ஓகேங்களா சோ அதனால வந்து பார்த்தா வேற லெவல் சூப்பரான ஒரு வெப்சைட் இது அதிகமா நீங்க வந்து ரெஃபர் பண்ற மூலமா உங்களுக்கு வந்து அதிகமாவே மணி வந்து கிடைக்கும் நண்பா இதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம விசிட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து பார்த்தா இந்த ஸ்கில் கிளாஸ்ன்ற ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தா 1.5 க்ரோஸ் பிளேயர் வந்து பார்த்தா இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்காங்க இதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம லிங்க டச் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தா பின் பண்ணி விடுறேன் ஓகேங்களா சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்னன்னு பாத்துட்டீங்கனா நேத்து நமக்கு வந்து ஒரு எம்பி பார்ட்டியை கொண்டு வந்தாங்க இல்லையா ஓகேங்களா சோ எல்லாரும் பாத்துるப்பீங்க அதுல வந்து ஒரு கிளிச் வந்துருச்சு ஓகேங்களா அது என்ன கிளிச் அந்த yellow கலர் இருக்குல்ல yellow கலர் போக்கர் எம்பி பார்ட்டி நமக்கு வந்து பண்ண ஒரே ஒரு பிரிண்ட் அதாவது மூணு ஸ்டோன் ஒரு பிரிண்ட் மூலமா சோ கொண்டு வந்தாங்க எல்லாரும் நிறையோடு சந்தோஷப்பட்டு ஹாப்பியாயி எல்லாரும் எடுத்துるப்பீங்க ஓகேங்களா சோ இப்போல வந்து பண்ண பெரிய ஒரு ஆப் வச்சிட்டானுங்க சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு இந்தி யூடியூப் சேனல் வந்து எடுத்ததா சோ கரில இருந்து சோ ஆபீஷியலா சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது இது வந்து பார்த்தா நம்ம தமிழ் யூடியூபர்ல வந்து யாருமே இன்னுமே சொல்லல என்னடா அப்படி பாத்துட்டீங்கன்னா சோ அந்த போக்கர் எம்பி பார்ட்டி ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ மறுபடியும் டைமண்ட் வந்து கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு இது ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க நண்பா போஸ்ட் இல்ல சோ அவங்களே வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு ஹிந்தி யூடியூபர் வந்து சோ சொல்லியிருந்தாப்ல சோ அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் சோ தமிழ் யூடியூபர்ல வந்து பார்த்தா இன்னும் யாருமே போடல சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்துட்டீங்கன்னா சோ நேற்று வந்து பார்த்தா சோ இந்த மாதிரி போக்கர் எம்பி பாட்டி கொண்டு வந்ததில்ல மூணு எவ்வளவு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் மூலியமா அந்த போக்கர் எம்பி பாட்டி வந்துச்சு சோ அது வந்து எங்களோட தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அது வந்து குடி சீத்துல ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டானுங்க சோ அதே மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கான கலெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த எம்பி பாட்டி இருக்கு இல்லையா சோ அதை மறுபடியும் பார்த்தா உங்கள்கிட்ட வந்து புரிங்கி சோ அந்த டைமண்ட் வந்து பண்ண மறுபடியும் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதனால வந்து பண்ணா பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நண்பா ஓகேங்களா சோ அதனால பாத்துக்கோங்க சோ உங்களுக்கு வந்து போக்கர் எம்பி பாட்டி வருமா என்னன்னு தெரியல சோ மறுபடியும் டைமண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவுக்கு ஒண்ணுமே தெரியல இது வரைக்கும் சோ கர்ணா அப்படி பண்ணதில்ல சோ பார்க்கலாம் என்னண்டு சோ இனிமேல் இன்னொரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன் நண்பா ஓகேங்களா சோ தமிழ் யூடியூப்ல யாருமே போடல சோ பார்க்கலாம் அது கூட வந்து பண்ணா வர 25ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பண்ணா இந்த ஒரு டிராகோ ஏக்கறிக்கல மறுபடியும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் ஆக போகுது சொல்லியிருக்காங்க நண்பா இது வந்து பண்ணா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு அபிஷியல் பேஜ்ல வந்து சோ வந்துச்சு சோ இது வந்து பண்ணா அக்டோபர் 25ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பாத்தா இந்த ஒரு டிராகோ ஃப்ளேமிங் டாகோ ஏகே வந்து நம்மளுக்கு வந்து மறுபடியும் வரப்போகுது சொல்லியிருக்காங்க சோ பார்க்கலாம் வேற லெவல் கன் ஸ்கின் இது உண்மையிலே ஏகேலே வேற லெவல் வெறித்தனமா இருக்கும் சோ இதுக்குன்னே சார் நிறைய பேர் பைத்தியமா இருப்பீங்க சோ யார் யாரெல்லாம் பைத்தியமா இருக்கீங்க சோ வந்தா யாரெல்லாம் எடுப்பீங்க எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் வந்து சொல்லுங்க நண்பா சோ கண்டிப்பா ரெண்டாவதோட நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பேக் பண்றாங்க இல்லைங்களா சோ அது கூட வந்து பார்த்தா நமக்கு வந்து FFIC டோர்னமெண்ட் எப்ப ப்ரோ நடக்குது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டீங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா நமக்கு வந்து ஒரு லீக் வந்து கிடைச்சிருக்கு என்ன லீக் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சோ நமக்கு வந்து பார்த்தா இந்த ஒரு லீக்ல இன்னியோட முடியுது ஓகேங்களா சோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்டிகல் பண்டல் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து புதுசாவே வந்து பாத்தா இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா புதுசா கொடியுன்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடீம் கோட் மூலமா கொடுக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து நம்பா இது வந்து பண்ண கிராண்ட் ஃபினாலிக்கு கொடுக்க போறது இல்லையா ஏதோ வந்து பண்ண ஊடல வந்து செமி ஃபைனல்னு சொல்லி நடக்குமா ஓகேங்களா சோ அப்ப வந்து பண்ண இது வந்து ஏதோ கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது ஒரு லீக் அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது வந்து கன்ஃபார்ம் நினைச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லாதீங்க
ஸோ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து பண்ணால் ரெடீம் கோட் மூலமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பண்ணால் நேற்று முந்தைய நேரத்தை ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் டோக்கன் மூலமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் ரேங்க் டோக்கன் மூலியமாக வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பண்ணால் கில்டு வார் மூலியமாக வச்சு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ லீக்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ரெடீம் கோடு மூலமா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது கூட வந்து போனால் எஃப்எஃப்எஸ்சி டோர்னமெண்ட் கிராண்ட் ஃபினாலி எப்போ போகிற நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ரெடீம் கோடுக்காண்டி தான் ப்ரோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் வெயிட் பண்ணிருக்கேன் நண்பா ஓகேங்களா. அதுக்கான டேட் வந்து ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தா அக்டோபர் 17ஆம் தேதி நம்மளுக்கு வந்து போனால் அந்த எஃப்எஃப்எஸ்சி டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபைனல் வந்து போனால் நடக்குமா. ஸோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த ரெடீம் கோடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையோட முடிது லீக்கே. அப்போ பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் தேதி எங்கே இருக்குது, 17ஆம் தேதி எங்கே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஊடலை வந்து எதாவது நான் நடத்துவானுங்க. ஸோ ஏதாவது உள்ள ஊடலை போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் அவங்களே வந்து பண்ணால் 17ஆம் தேதி அக்டோபர் 14ஆம் தேதி தான் எஃப்எஃப்எஸ்சியோட டோர்னமெண்ட் வந்து கிராண்ட் ஃபினாலி நடக்கும். ஸோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து ரெடீம் கோட் ஃப்ரீ வாஷ்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி கொண்டு வரப்போறாங்க ஊடலை, அது கூட வந்து பண்ணால் செமிஃபைனல் கூட நடக்கலாம். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு வந்து பண்ணால் ஃப்ரீயாக ரெடீம் ஏதாவது ரிவார்ட்ஸ் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அது ரெடீம் கோடு மூலிமா கொடுக்கலாம். ஸோ அப்படி ரெடீம் கோடு வந்துச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தா ஸோ சிங்கப்பூர் சர்வர் ரெடீம் கோடு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இந்தியன் சர்வருக்கு மட்டும் ரெடீம் கோடு போடு ப்ரோ, அதர் சர்வராக ரெடீம் கோடு போடாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து போடலை. பட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நாளைக்கு வந்து தினமும் வந்து பண்ணால் ரெடீம் கோடு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு போகிறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் காய்ஸ். மறக்காமல் வந்து பண்ணால் இந்த ஸ்கில் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ மறக்காமல் இது வந்து ஏற்றிக்கோங்க, ஏற்றி ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ விளாடுங்க. சூப்பரான ஒரு வெப்சைட்டு, எக்கச்சக்கமாக மணி ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ www.skillclass.com மறந்துடாதீங்க நண்பா. பாய்.